Welcome to you, VETRI TAMIZHA YouTube channel. நம்மளுடைய VETRI TAMIZHA YouTube channel ல இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இல்லாமல் தினசரி தினஹிந்து நாளிதழ் பேப்பரையும் பார்க்கலாம். ஸோ இந்த ரெண்டும் சேர்த்து நமக்கு தேவையான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்படி வந்து எடுக்கலாம், எப்படி நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணுற மூலமாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மட்டும் இல்லாமல் அனைத்து வகையான காம்படிட்டிவ் எக்ஸாமில் எப்படி வந்து நம்மள வந்து கரண்ட் அஃபேர்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க் எடுக்கலாம் சொல்லியும் பார்க்கலாம். ஸோ இணைக்கான கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து முதல் முறையாக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதான்னு தெரியல. ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டி ஏன் பிடிக்கலன்னு சொல்லியும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எதுவும் பார்க்கணும்னாலும் கூடுதலாக வந்து பார்க்க வந்து ரெடியாக இருக்கும். ஸோ கொஸ்டின்ஸ் கேட்குறவங்க மட்டும்தான் பிரில்லியண்ட்னே சொல்லலாம். ஸோ யார் ஒருத்தவங்க வந்து கேள்வி கேட்குறாங்களோ அவங்களுடைய அறிவு கூர்மையை வந்து அதிகரிக்கும்னே சொல்லலாம். ஸோ கேள்வி யார் யாருக்கெல்லாம் எழுப்புகிறதோ அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ கேள்வி கேட்குறவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் வந்து முன்னேற முடியும். ஸோ எதுவுமே கேட்காமல் இருக்கவங்க கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேற மாட்டாங்கன்னு சொல்லலாம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 6, 2021. ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின் பார்த்துட்டு அடுத்து வந்து தின நாளிதழ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய ஒருங்கிணைப்பு மற்றும் தேசிய பங்களிப்புக்கான லோக்பிரியா கோபிநாத் போர்ட்டோலை விருது எந்த மாநிலத்தால் வழங்கப்படுகிறது? ஸோ இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ரிலேட்டடுனே சொல்லலாம். ஸோ இந்த கேள்விக்கான உண்மையான ஆன்சர் வந்து அசாம். ஸோ இந்த அசாமில் தான் தேசிய ஒருங்கிணைப்பு மற்றும் தேசிய பங்களிப்புக்கான லோக்பிரியா கோபிநாத் விருது வந்து கொடுக்குறாங்க. ஸோ செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மல் கேபிட்டல் அண்டு ஹவுசிங் ஃபினான்ஸ் பிரைவேட் லிமிடெட் சமீபத்தில் கடன் எந்த நிறுவனத்துக்கு இணைக்கப்பட்டுள்ளது? ஸோ சமீபத்தில் எந்த கடன் நிறுவனத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபினான்ஸ் லிமிடெட்னே சொல்லலாம். பிரமல் கேபிட்டல் அண்டு ஹவுசிங் ஃபினான்ஸ் பிரைவேட் லிமிடெட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனத்தை வந்து இணைச்சிருக்காங்க. அந்த நிறுவனத்தோட பேர் என்ன வந்து பார்த்தீங்கன்னா DHFL. ஸோ இந்த நிறுவனத்தை வந்து இணைச்சிருக்காங்க. ஸோ இந்த நிறுவனத்தோட ஃப்ரீ ஃபார்ம் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த நிறுவனத்தோட ஃப்ரீ ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா தேவன் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட். ஸோ இந்த நிறுவனத்தோட இது வந்து சேர்ந்துருச்சு. இப்போ மொத்தம் 3 நிறுவனம் வந்து இருக்குது. ஸோ பிரம்மல் கேபிட்டல் அண்ட் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட், மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா தேவன் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட். ஸோ இந்த 3 நிறுவனமுமே இதில் வந்து இருக்குது, ஒன்றா சேர்த்துருக்காங்க. ஸோ தேர்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சமீபத்தில் வந்து எங்கே பார்த்தாலும் சூறாவளியாக தான் இருக்குது. ஸோ 7 மாவட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெட் அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் ஓமனை தாக்கிய சூறாவளியின் பெயர் மற்றும் குலாப் சூறாவளியின் சந்தியா. ஸோ இதுக்கான உண்மையான ஆன்சர் வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கான உண்மையான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஷாஹின். ஸோ இந்த ஷாஹின் புயல் வந்து ஓமனை வந்து தாக்கியிருக்கு. ஸோ அந்த ஓமனை தாக்குனா சூறாவளியோட பெயர் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான உண்மையான பெயர் ஷாஹின். ஸோ 4வது கொஸ்டின் வந்து பார்க்கலாம். அத்தியாவசிய மருந்துகளின் மதிப்பு அதாவது மாதிரி பட்டியல்களை எந்த அமைப்பு வெளியிடுகிறது? ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் இந்த மருந்து மட்டும் இல்லாமல் மனித வளத்தையும் பற்றி ஆராயுது. ஸோ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய மருந்துகளின் மாதிரி பட்டியலை வந்து இவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த வெளியிட்ட பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸோ தடுப்பூசி யாரையெல்லாம் போட்டப்பட்டது, ஸோ அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த நாட்டில் எந்தெந்த விதமான பிரச்சனைகளாம் வந்து சால்வ் பண்ணுறாங்கன்னு சொல்லி தான் இந்த WHO ஆர்கனைசேஷனோட டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டினே சொல்லலாம். ஸோ அதன்படி மாதிரி பட்டியலை வந்து வெளியிட்டிருக்காங்க. வெளியிட்ட நிறுவனம் WHO. ஸோ லாஸ்ட் ஆஃப் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். DNRLM இந்த திட்டத்தை வந்து எந்த அமைச்சகம் வந்து செயல்படுத்துகிறது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டம்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மத்திய அரசு மாநில அரசில் எந்தெந்த திட்டம் வந்து யார் யாரால் கொண்டு வரப்பட்டது, அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தோட பர்பஸ் என்ன, இந்த திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் பயனடைவாங்கன்னு சொல்லி எல்லா விதமான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த திட்டத்துக்கான எந்த அமைச்சகம் வந்து செயல்படுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஊரக வளர்ச்சி அமைச்சகம். ஸோ இந்த அமைச்சகம் தான் இந்த DNRLM திட்டத்தை வந்து அமைச்சகப்படுத்தியிருக்கு. ஸோ இதோட முக்கியத்துவம் என்னென்னு பின்னாடி வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 கொஸ்டின் வந்து பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறத வந்து பார்த்தீங்கன்னா தின நாளிதழ். ஸோ அதை வந்து பார்க்கலாம். ஸோ தின இந்து நாளிதழ். ஸோ தின இந்து நாளிதழில் நமக்கு தேவையான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா யூபி அதாவது லக்கிம்பூரில் வந்து ஒரு கலவரம், அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரணை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து நமக்கு வந்து தேவையில்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்படும். ஸோ இது என்ன வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் தமிழக முதல்வர் அறிவிச்சிருக்காரு. ஸோ வள்ளலார் பிறந்த நாள் வந்து அக்டோபர் 5ஆம் தேதி வந்து
செலிப்ரேஷன் வந்து பண்ணுறோம். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் வந்து தனி பெருங்கருணை நாளாக வந்து இதை வந்து அறிவிச்சிருக்காரு. ஸோ இந்த தனி பெருங்கருணை நாளை வந்து யார் அறிவித்தாங்க, எந்த கவர்மெண்ட் அறிவிச்சிச்சுன்னா, ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட், தமிழ்நாட்டில் யார் சொன்னாங்கன்னா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ தனி பெருங்கருணை நாள் அக்டோபர் 5 தான் இப்போ வந்து நம்ம வந்து கொண்டாட போகிறோம், சரிங்களா. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமானது. அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இது தேவையில்லாது. ஸோ பிரியங்கா காந்தி அவங்களோட மகன் வந்து கார் ஆக்சிடென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த கேஸ் வந்து இதில் வந்து இருக்கும், இது வந்து நமக்கு வந்து தேவைப்படாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பலீச், அதாவது நைல் நதியோட முக்கியமான சிறப்பம்சம்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நதியோட நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 6,695 கிலோமீட்டர் வந்து இந்த நதி வந்து ஓடுது. ஸோ அதை விட முக்கியமான விஷயம், இந்த நதி கிட்டத்தட்ட 3000 வருஷமாக வந்து ஓடிக்கிட்டே இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3000 ஆண்டுகளுக்கு முன்னிருந்தே நைல் நதி ஓடிக்கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஸோ இந்த நதியோட நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 6,695 நீளத்துக்கு வந்து இது வந்து ஓடுது. ஸோ எங்கெங்கே ஓடுது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 நாட்டில் வந்து இந்த நைல் நதி வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த நியூஸ் வந்து நமக்கு வந்து போதுமானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கணவாய் வந்து இருக்குது. ஸோ நைல் நதி வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் நைல், ப்ரூநைல் என்று ரெண்டு கிளை நதி வந்து இதில் வந்து ஓடுது, சரிங்களா. ஸோ நைல் நதியில் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 கிளை நதி வந்து இருக்குது. அந்த நதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் நைல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூநைல், சரிங்களா. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எகிப்த் நாட்டு மக்கள் தான் இந்த தண்ணி, அதாவது நைல் நதியை நம்பி கிட்டத்தட்ட எகிப்த் நாட்டு மக்கள் 95% வந்து இந்த நைல் நதியை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நைல் நதி குறுக்கே அஸ்வான் என்ற மிகப்பெரிய அணை வந்து கட்டப்பட்டுள்ளது, சரிங்களா. ஸோ நைல் நதி குறுக்கே வந்து எந்த நதி வந்து கட்டப்பட்டுள்ளது, அதாவது எந்த அணை வந்து கட்டப்பட்டுள்ளதுங்கிறது பார்த்தீங்கன்னா அஸ்வான் என்ற அணை வந்து நைல் நதி குறுக்கே வந்து கட்டியிருக்காங்க, சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நைல் நதியை பற்றி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்பவும் முக்கியமானது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் தனிப்பிரிவில் ஸ்டாலின் திடீர் ஆய்வு. ஸோ இது வந்து நமக்கு முக்கியம் கிடையாது. ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நம்மளுடைய ஸ்டாலின் வந்து அவங்களுடைய அதாவது அவங்களுடைய ஆஃபீஸில் போய் திடீர்னு வந்து ஆய்வு வந்து மேற்கொள்ளுவாங்க. ஸோ நம்ம வந்து மனு கொடுக்குறோம்ல சிஎம் செல், அதுக்கெல்லாம் எங்கெங்கே போகுது, ஸோ அதெல்லாம் எப்படி வந்து நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு திடீர்னு வந்து ஆய்வு வந்து மேற்கொள்வார். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10,148 பேருக்கு வந்து ஒதுக்கீடு ஆணை வந்து தமிழக அரசு வந்து அறிவித்தது. ஸோ இதை பற்றி நம்ம வந்து படிக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸில் வந்து கேட்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வழியில் கல்வி பயின்ற மாணவ மாணவிகளுக்கு 7.5% வந்து ஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒதுக்கீடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து இருக்குலாம் சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட இந்த ஒதுக்கீடு மூலமாக நம்ம வந்து ஃபீஸ் கட்டுறதை வந்து கொஞ்சம் வந்து குறைக்கலாம். அதுக்காண்டி தான் இந்த ஒதுக்கீடு வந்து கொடுத்தாங்க. ஆனால் இந்த ஒதுக்கீடு இருந்துமே நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வாங்குறதுனால இதுக்காண்டி ஒரு ஆணை வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது, இயற்பியலுக்கான நோபல் பரிசு வந்து அமெரிக்கா, ஜெர்மனி, இத்தாலியை சேர்ந்த 3 விஞ்ஞானிகளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஞ்ஞானியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கியூரா மனோபோ, சரிங்களா. ஸ்கியூரா மனோபோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சேர்ந்தவங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் அன்சில்மோன். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷினியோ பரிசி. இவங்க 3 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயற்பியலுக்காக நோபல் பரிசு வந்து வழங்கப்பட்டுள்ளது. ஸோ சமீபத்தில் இயற்பியலுக்கான நோபல் பரிசு வந்து வழங்கப்பட்டது எத்தனை பேருக்குன்னு வந்து கேட்டிங்கன்னா 3 பேருக்கு வந்து வழங்கப்பட்டது. ஸோ இது வந்து முக்கியமான கேள்வி, படித்து பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமானது. ஸோ பொது அறிவு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேசில் ரியோடி ஜெனீராவில் உள்ள பிரகாச காண்டா பகுதியில் 1800 ஆண்டுகளுக்கு முன்பாக இராணுவத்தினர் தங்கும் பகுதியாக கண்டறியப்பட்டுள்ளது. ஸோ 1800 வருஷத்துக்கு முன்னாடி இராணுவங்கள் வந்து இராணுவத்தினர் அதாவது ஆர்மிமேனே சொல்லலாம், அவங்க வந்து தங்குறதுக்கான இடம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அமெரிக்காவில் பிரேசிலில் டியோனியோ ஜெனீரான்ற இடத்துல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அடிமைகளாக இருந்த கருப்பின மக்கள் வந்து வாழ்வதற்காக பிரேசில் வந்து அறிவித்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விளிம்பு நிலை மனிதர்கள் புகலிடமாக பிரகாசித்து வருகின்றன. ஸோ இதை வந்து ஷார்ட்டாக வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதாவது 1800 வருஷத்துக்கு முன்னாடி இராணுவங்களாக இருந்து வாழ்ந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா இருந்த இடத்த வந்து பிரேசில் டியோடி ஜெனீராவில் வந்து கண்டுபிடிச்சாங்க.
இவங்க கண்டுபிடிச்ச இடத்த வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து கருப்பின மக்கள் வந்து வாழ்றதுக்காண்டி அவங்க வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிலை மனிதர்கள் வந்து புகலிடமாக பிரகசித்து கொள்ளையும் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பொன்மொழி. ஸோ அந்த பொன்மொழி வந்து ரொம்ப முக்கியம். மகிழ்ச்சி நம் வீட்டில் விளைய வேண்டும், அதை இன்னொரு தோட்டத்திலேயே தேடி போக வேண்டியதில்லை. இதை வந்து யார் வந்து சொல்லியிருக்காங்கன்னா ஜெரால்டு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் 2021 அக்டோபர் மாதத்தில் வந்து கிட்டத்தட்ட 9 மாவட்டம் தமிழ்நாடு மாவட்டங்களில் 39 ஊராட்சி ஒன்றியத்தில் வந்து தேர்தல் வந்து முதல் வாக்கு முறை வந்து நடந்திருக்கு. ஸோ இது வந்து எலெக்ஷன் ரிலேட்டடு. ஸோ இதை வந்து படிக்கணும் அவசியம் இல்லை. ஸோ கொஞ்சம் ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேளாண் சட்டம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வேளாண் சட்டத்தை எதிர்த்து டெல்லியில் வந்து 300 நாளுக்கு மேலே மக்கள் வந்து போராட்டம் வந்து பண்ணுறாங்க. ஸோ அவங்க போராட்டம் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழக முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் வந்து கடிதம் எழுதியிருக்காரு. ஸோ மத்திய அரசு கொண்டு வந்த வேளாண் சட்டங்கள் அது மூன்று வந்து திரும்ப வந்து பெறுமாறும், அது மட்டும் இல்லாமல் இனிமேல் வந்து இந்த மாதிரி விவசாயிகளை வந்து நீங்கள் வந்து துன்புறுத்தக்கூடாது. ஸோ வேளாண் சட்டத்துக்கு வந்து இனிமேல் எந்த ஒரு விவசாயிகளுக்கு எதிராக வந்து கொண்டு வரக்கூடாதுன்னு கண்டித்து வந்து நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து வலியுறுத்தியிருக்காரு. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேளாண் சட்டம் வந்து மூணு சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து விவசாயிகளுக்கு வந்து பிடிக்காமல் கிட்டத்தட்ட டெல்லியில் 300 நாளுக்கு மேலே போராட்டம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தபோதிலும் மத்திய அரசு வந்து இதை வந்து கண்டுக்க அப்படின்னு ரொம்ப வருத்தத்துடன் இதை வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் 5000 ரூபா வந்து ஊக்கத்தொகை வந்து வழங்கும் திட்டம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து தமிழக முதலமைச்சர் வந்து கொண்டு வந்திருக்காரு. ஸோ கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை போடுறவங்களுக்கு, அதாவது முடி எடுப்பவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊக்கத்தொகை வந்து கொடுக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் 5000 ரூபா ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தை தமிழக முதலமைச்சர் வந்து கொண்டு வந்திருக்காரு. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான். ஸோ இது வந்து நமக்கு வந்து முக்கியம் இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேனர் கலாச்சாரத்தை முழுமையாக தடை செய்ய வேண்டும். ஸோ பேனர் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பேனர் அதாவது கட் அவுட்லாம் வைக்கிறாங்க. ஸோ இது மூலமாக நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேனர் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அம்புட்டுக்கு வந்து தடை போடணும்னு உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வந்து பேனர்ன்றதை ஒன்று வைக்கக்கூடாது அப்படின்னு வன்மையாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. வன்மையாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் யாரும் பேனர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஷார்ட்டாக வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். பேனர் கலாச்சாரத்தை முழுமையும் தமிழ்நாடு அரசு வந்து தடை செய்ய வேண்டும்னு உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்கு. இருந்த போதிலும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இது வந்து இன்னும் வந்து ஏற்றுக்கல. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வனப்பகுதியில் உழவும் புலியை சுட்டுப்பிடிய வேண்டும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புலி நீலகிரி மாவட்டத்தில் வந்து வனப்பகுதியில் ஒரு புலி வந்து 2-3 பேரை வந்து கொன்றுச்சு. ஸோ நீலகிரியில் ஸோ அந்த புலியை வந்து சுட்டு பிடிக்கக்கூடாது, ஊசி அதாவது மயக்க ஊசி தான் போட்டு பிடிக்கணும்னு நம்மளுடைய உயர்நீதிமன்றம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வனக்காவலர்கிட்ட வந்து கேட்கும்போது, ஸோ நாங்கள் வந்து துப்பாக்கி வச்சுலாம் சுட்டு பிடிக்க மாட்டோம், நாங்கள் வந்து மயக்க ஊசியை போட்டு தான் நாங்கள் வந்து பிடிக்க போகிறோம் சொல்லி கிட்டத்தட்ட 2-3 நாளாக வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. இருந்த போதிலும் அந்த புலியை வந்து பிடிக்க முடியலை. ஸோ இது வந்து கேட்பாங்க கண்டிப்பாக. அதனால் வந்து வனப்பகுதியை ஃபுல்லாமே 144 தடை வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தடைகளான கேள்வி எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிப்பு. ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு 10 இயர்ஸுக்கு முன்னாடி உள்ள கேஸ் எல்லாமே தமிழ்நாடு கவர்மெண்ட் அதாவது தமிழ்நாடு காவல்துறையினர் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஆர்டர் போட்டிருக்காரு சைலேந்திர பாபு. ஸோ அதுக்கேற்றாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கேஸ்லாம் வந்து ஃபாலோ ஆகி போய்கிட்டு இருக்குது. அது நமக்கு அந்த நியூஸெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேவையில்லை. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற 12 தலங்களில் பாஜகவின் நாளை ஆர்ப்பாட்டம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஊரக சுயாட்சி ஏன் முக்கியமானது. ஸோ இது வந்து கொடுத்துருக்காங்க. ஊரக சுயாட்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதை பற்றி ஃபுல்லாக வந்து நம்ம வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இது வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்திருத்தம் வந்து பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி வந்து பல்வேந்திராய் கமிட்டி வந்து பரிந்துரை வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ ஒரு சில பரிந்துரைலாம் செஞ்சுருக்காங்க. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க நம்ம வந்து பார்க்கலாம். சுதந்திர இந்தியாவில் 1958 மதராஸ் பஞ்சாயத்து சட்டம் இயற்றப்பட்டது. ஸோ இதில் வந்து நோட் பண்ணிக்கோங்க, ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு க்வெஸ்சன் வந்து கேட்பாங்க.
1958 வந்து மதராஸ் பஞ்சாயத்து சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சட்ட திருத்தங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சட்டத்திருத்தம் வந்து பண்ணியிருக்காங்க. ஆர்டிகல் 73 மற்றும் 74 அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் பிறகு இந்தியாவின் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரம் வந்து வழங்கப்பட்டுள்ளது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எப்போ கொண்டு வந்தாங்க இந்தியாவில் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா பல்வந்த்ராய் கமிட்டி வந்து பரிந்துரை செய்தது 1958. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1957 வந்து பரிந்துரை செஞ்சு சட்டம் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ 57 சொல்லி 58 சட்டம் வந்து கொண்டு வந்துட்டாங்க, சரிங்களா? ஸோ மதராஸ் பஞ்சாயத்து சட்டம் வந்து 1958 கொண்டு வந்து, ஸோ இதில் ஒரு சில பரிந்துரைலாம் பண்ணி 73 மற்றும் 74 சட்ட திருத்தம் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க நம்ம வந்து ஷார்ட்டாக வந்து பார்க்கலாம். ஸோ ஊரக சுயாட்சி ஏன் முக்கியம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பொறுத்தவரை தமிழ்நாடு கவர்மெண்ட், ஸோ மத்திய அரசு மாநில அரசு நம்ம வந்து பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஸோ இந்த கிராமப்புற குடியாட்சி சுயாட்சி வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கை வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ கிராமம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஊராட்சி நகராட்சி, ஸோ இந்த மாதிரி தான் கொண்டு போவாங்க. ஸோ கிராமத்தெல்லாம் சேர்ந்து தான் நம்மளுடைய மாவட்டம் சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ கிராமம்லாம் சேர்ந்து வட்டம், வட்டம்லாம் சேர்ந்தது மாவட்டம், மாவட்டம்லாம் சேர்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா மாநகராட்சின்னு சொல்லுவாங்க. ஸோ சாரி, மாவட்டம்லாம் சேர்ந்தது ஒரு ஸ்டேட்டு, சரிங்களா? ஸோ கிராமம், வட்டம், மாநகராட்சி இதெல்லாம் வந்து இதில் வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. ஸோ படித்து பாருங்கள். ஸோ நான் வந்து ஷார்ட்டாக வந்து சொல்லிட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்போயே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதில் அந்த அளவுக்கு போதுமானதெல்லாம் இல்லை. ஸோ ஊரக சுயாட்சி முக்கியம்னா, ஸோ இப்போ வந்து எலெக்ஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அறிவித்த போதிலும் நிறையா நியூஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து அந்தளவுக்கு கொடுக்கல. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சட்டத்திருத்தம் நம்ம வந்து ரொம்பவும் பார்த்துக்க வேண்டியது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வடலூரில் வள்ளலாரின் 199வது அவதார தின விழா. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ அவதார தின விழா, 199வது அவதார தின விழா வந்து எங்கே வந்து நடந்துச்சு அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ கேட்டாங்கன்னா எங்கன்னா வடலூரில் வந்து நடந்துச்சு, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இதை வந்து கொடுத்துருக்காங்க. சத்தீஸ்கர் காங்கிரஸ் முதல்வர் பியூல் பாயல் மூத்த தலைவர். ஸோ இது வந்து நமக்கு வந்து தேவையில்லாதது. ஸோ இதில் வந்து ஏழைகளுக்கு 1.13 கோடி வீடுகள் வந்து ஒதுக்கீடு. ஸோ இதுவும் நமக்கு வந்து தேவையில்லாதது. மேலும் 3 பேர் கைது, இதுவும் நமக்கு வந்து தேவையானது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது ஆசாதி 75 புதிய நகர்ப்புற இந்தியா வளர்ச்சி திட்டம் மற்றும் கண்காட்சியை வந்து பிரதமர் நரேந்திர மோடி வந்து தொடங்கி வச்சுருக்காரு, சரிங்களா? ஸோ எங்கே தொடங்கி வச்சுருக்காருன்னா உத்தரப்பிரதேச தலைநகர் லக்னோவில் வந்து ஆசாதி 75 நகர்ப்புற இந்தியா வளர்ச்சி திட்டத்தை வந்து இன்றைக்கி வந்து தொடங்கி வச்சுருக்காரு. ஸோ இது வந்து கேட்பாங்க. ஸோ ஆசாதி புதிய நகர்ப்புற இந்தியா வளர்ச்சி திட்டம் வந்து எங்கே வந்து தொடங்கப்பட்டது, முதல் இந்திய மாநிலம் எதுன்னு கேட்டால் உத்தரப்பிரதேசம். ஸோ இது வந்து முக்கியமானது, சொல்லிட்டேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப முக்கியமானது. சீனா வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்தியாவோட எல்லையில் வந்து நிறையா பேரை வந்து குமிச்சு வச்சுருக்காங்க. ஸோ எப்போ என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது. அதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட விமானப்படை அப்படின்னே சொல்லலாம். ஸோ டெல்லியில் வந்து விமானப்படை விழா வந்து தொடங்குச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா விமானப்படை தளபதி சௌத்ரிசப் வந்து சொல்லியிருப்பார். ஸோ இந்தியா வந்து எல்லாத்துக்கும் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இந்தியாவோட விமானப்படை தளபதி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்ட்ரிக்குள்ளே போர்னே சொல்லலாம். ஸோ அடுத்து ஏதாவது நியூஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பிரீஃபாக வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான ஒரு ஜென்ரல் நாலேஜ்னு இதில் வந்து இருக்குது. ஸோ கருவில் இருக்க முட்டை, சரிங்களா? ஸோ பறவை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முட்டையிடும். ஸோ அந்த முட்டையில் இருக்க கருவில் இருக்க குஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக வளரும்ல. ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கரு முட்டைக்குள்ளே இருக்கும் போதே வெளியே இருக்க சத்தத்தை எல்லாத்தையுமே கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்குமா. ஸோ அந்த சத்தத்தை வந்து கூவுமா. ஸோ அந்த ஒலியை வந்து அதனாலே வந்து எழுப்ப முடியுமா அப்படின்னு ஒரு ஆய்வு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அவருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டயன் கொலம்ப்லி நக்பரல் இவர் வந்து சொல்லியிருக்காரு. இவரோட புதிய கண்டுபிடிப்பினே சொல்லலாம். ஸோ பார்த்தா தெரியும்.
ஸோ இணைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இல்லாமல் தினஹிந்து நாளிதழ்கான நியூஸ் பேப்பர் எல்லாமே நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ இது என்னுடைய முதல் வீடியோனால கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. ஸோ எனக்கு எப்படி ஃப்ரீஃபாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு தெரியல. ஸோ ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஃபாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்குரிய ஃபீட்பேக் வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து போட நமக்கு வந்து மோட்டிவாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.